ஒரு காடு இருக்குது, அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல வெறும் தாளி புதையல் தான் இருக்குது, வேறு கல்வட்டங்களோ கல்லறைகளோ மூடுகளோ இல்லை. அந்த இடத்துல போய் தேடுற போது ஒரு மூன்று இது நண்டு மாதிரி ஒரு குறியீடு, அதுபோக ஸ்வசிக் மாதிரி ஒரு குறியீடு, இப்படி ஒரு மூன்று குறியீடை பானை கீரலில் எடுத்தான். அதே மாதிரி குடுமியாமலையில் ஒரு பானை குறியீடு, அம்பு முனை பானை குறியீடு எடுத்து ஒரு நண்பர் அது ராஜன் சார்கிட்ட கொடுத்தேன். அதே மாதிரி பரளிங்கிற இடத்துல அந்த பெருங்கற்கால பண்பாட்டு சின்னங்கள் இருக்க பகுதியில் ஒரு அம்பு முனைங்கிற மாதிரி ஒரு குறியீடு எடுத்து கொடுத்தேன். சரி, இப்போ இத்தனை இடங்களுக்கு கல்வெட்டுகள் போய் எடுக்கிறீங்க. இப்போ கொன்னையூருக்கு பக்கத்தில் தூண்கள் வெட்டுக்கள் அண்மையில் எடுத்தது, நீங்கள் வந்து மிக பழமையான தூண்களாக நம்ம அவங்க மணிகண்டன் ஐயா கூட போய் இருந்து பத்து தூண்கள் வெட்டுகள் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி பேயாளுக்கும் உங்கள் கூட நானும் வந்திருக்கேன். பேயாள் கல்வெட்டும் ரொம்ப முக்கியமான வணிகச்சாலையில் உள்ள கல்வெட்டு எடுத்திருக்கீங்க. நம்ம எடுக்கிறோம், எடுத்த பிறகு அதை வந்து பலரும் அறியும் வகையில் ஒரு புத்தகங்களுக்கோ அல்லது இணையதளங்களிலோ வெளியிடுறோம். ஆனால் இந்த கல்வெட்டுக்கள் காப்பாற்றப்படுமா காப்பாற்றப்படாதா, அதை காப்பாற்றுவதற்கு என்ன வழி, அந்த விழிப்புணர்ச்சி இல்லாதனால மக்கள் வந்து அதை உடைச்சிடுறாங்க, அல்லது சில பேர் தவறான எண்ணங்கள்னால நாளைக்கு அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழிச்சிடுறாங்க. அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு உங்கள் அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றில் முக்கிய பங்கு வகிப்பது, வரலாற்று சான்றாக பங்கு வகிப்பது கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்குடைய நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து கோயிலில் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, அல்லது இந்தனுடைய தன்மை, இந்த கல்வெட்டுடைய தன்மை தெரியாமையோ அல்ல வரலாற்று முக்கியத்துவம் தெரியாமையோ இந்த திருப்பணிங்கிற பேரில் இப்போ கல்வெட்டுக்களை ஏகமாக அழிச்சிக்கிட்டு வர்றாங்க. உதாரணமாக இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு ரெண்டு கோவில், ஒன்று அம்பு கோவில். அம்பு கோவிலுங்கிறது தொண்டைமான் மன்னர்களுடைய பூர்வீக, அதாவது அவங்க திருமலைங்கிற வடவேங்கடம் பகுதியிலேருந்து இங்கே வந்து கரம்பக்குடி பகுதியில் தங்கின இடம் அம்பு கோவில். அந்த அம்பு கோவிலில் அவங்கள பற்றிய ஒரு கல்வெட்டே இருக்குது. எப்படின்னு கேட்டால், தொண்டைமான் மன்னர்கள்னு இல்லைன்னே ஒழிய அவங்களுக்கு ஐந்து வீட்டு அறையர் அப்படின்னும், ஒம்பது குப்பத்தினர்னு அவங்களுக்கு பேர் வழங்குது. இது டாக்டர் நிக்கோலஸ் பீடர்ங்கிறவரில் காலோக்குறங்கிற புத்தகத்தில் அதை எழுதியிருக்காரு. அந்த ஐந்து வீட்டு அறையருங்கிறது அந்த அம்பு கோவிலில் ஐந்து குடி அறையர்கள்னு, அதாவது முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டில் ஐந்து குடி அறையர்கள் செய்த தர்மத்தை பற்றி அதில் ஐந்து குடி அறையர்கள்னு வாசகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்க சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலை அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுத்தமாக அதில் இருந்த பத்து கல்வெட்டையும் பிளேடு போட்டு தேய்ச்சிட்டாங்க. ஒரு கல்வெட்டு கூட இப்போ தற்சமயம் இங்கே இல்லை. ஆனால் இது புதுக்கோட்டை கல்வெட்டு தொகுதியில் அந்த புத்தகங்கள், இது கல்வெட்டு பாடங்கள் இருக்குது. ஒன்றா இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் பக்கத்தில் புதுக்கோட்டிலேருந்து ஒரு மேற்கே 10 கிலோமீட்டரில் சேந்தமங்கலம்ல ஒரு ஊர் இருக்குது. சேந்தமங்கலம்ங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலும் இருக்குது, ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது. சிவன் கோயிலில் அதாவது சுந்தரபாண்டியன் 13ஆம் நூற்றாண்டு ஒரு கல்வெட்டை இருந்து அதை ஒரு மாணவிக்காக நான் எடுத்து படி எடுத்து படித்து ஆவணத்தில் கொடுத்துருக்கேன் அந்த பொண்ணு பேர்லேயே. அந்த கல்வெட்டும் இப்போ இல்லை. அதே மாதிரி அந்த பெருமாள் கோயிலில் முப்பட்ட குமுதத்தில் ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. அதில் அந்த கோவிலில் சித்திரமேலி விண்ணகரம்னு குறிக்கப்பட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டை இப்போ திருப்பணிங்கிற பேரில் என்ன பண்ணிட்டாங்க, பிளேடு ஓட்டு தேய்ச்சி அழிச்சிட்டாங்க. அதுக்காக நான் சென்னைங்கிற மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடுத்தேன். வழக்கு தொடுத்த உடனே அந்த நீ வழக்கில் அந்த இது வந்து கோவில் வந்து HRNC கண்ட்ரோலில் இல்லாத கோயிலுங்கிறனால அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க.
இனிமே அதாவது அரசாங்கமே இதை செய்ய வேண்டியது, காப்பாற்ற வேண்டிய கடமை அவங்களே ஒரு நீதிமன்ற நிர்வாகமே தள்ளிட்ட போது அப்புறம் நம்ம என்ன எப்படி காப்பாற்ற முடியுங்கிறது தான் எனக்கு மன வருத்தமாக இருக்கு. ஏற்கனவே நீங்க எடுத்த கல்வெட்டுகள் ஒரு 230 கல்வெட்டுகள் ஒரு புத்தகமா போட்டிருக்கீங்க. இன்னும் போடாம இது வந்து உங்களால ஏன் அளவுல இந்த புத்தகத்துல சேர்த்திருக்கீங்க? நீங்க போடாதது நிறைய இருக்கு. அடுத்து இன்னும் அடுத்த புத்தகம் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல என்னென்ன புத்தகம், எத்தனை கல்வெட்டுகள் வரும்? நீங்க கண்டுபிடித்த கல்வெட்டுகள் எல்லாமே புத்தகமா ஆவணப்படுத்தப்படுமா? ஏன்னா இப்ப இந்த கோயில் கல்வெட்டுகள் எல்லாமே பெரும்பகுதியான கோயில் கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டு விட்டன. இப்ப நகர கோயில்கள்னு சொல்றோம், அந்த கல்வெட்டுகள் இங்கேதான் இருக்குது. அந்த நகர கோயில்களில் போனா ஒரு கல்வெட்டும் அங்கே கிடையாது. அது வந்து அந்த நம்ம சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் புத்தகத்துல மட்டும்தான் இருக்குது. அது மாதிரி அந்த விழிப்புணர்வு உள்ள சமூகங்களே அழிக்கும் பொழுது மற்றவங்கள நம்ம வந்து நம்ம குறையாது சொல்ல முடியாது. அப்போ அது மாதிரி நேரங்களில் உங்களோட புத்தகங்கள் தான் நீ வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்க போகுது. அப்போ அடுத்தடுத்த புத்தகங்களில் எத்தனை கல்வெட்டுகள் வரப்போகுது? இப்போ இந்த அதாவது 1929 புதுக்கோட்டை தனி அரசு மன்னர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழு போட்டு புதுக்கோட்டை சமஸ்தான எல்கைக்குள்ள கல்வெட்டுக்களை படியெடுத்து ஒரு நூலாக்கி பதிவு செய்திருக்கிறார். அதில் 1130 கல்வெட்டுக்கள் இருக்குது. அதில் இல்லாத கல்வெட்டுக்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நான் தொகுத்ததில் இந்த புத்தகம் வந்து இன்றைக்கி ஒரு புத்தகமாக, புதிய கல்வெட்டுகள்ங்கிற புத்தகமும் இதில் வந்து புத்தகமாக்கியிருக்கேன். இது போக இப்போ என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது, என்னோட வந்த நண்பர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, இது போக வேறு சில நபர்களால் ஆர்வலர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள்லாம் புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகள்ங்கிற ஒரு நூலாக்குறதுக்கு தொகுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 200 கல்வெட்டு தொகுத்துட்டேன். இன்னும் 300 கல்வெட்டு தொகுக்க வேண்டிய பணியில் இருக்குது. அதை தொகுத்து இன்னும் கொஞ்ச நாளில் அதை புத்தகமாக வெளிக்கொண்டார கொண்டாந்துடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்வெட்டுகள் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதாவது வரலாற்று சான்றுகளுக்கு முதல் முதன்மை சான்றுகளாக இருக்கிறது கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் இல்லாமல் சிலைகள் அப்படின்னா எந்தெந்த சிலைகள் அடையாளப்படுத்தி பார்த்துருக்கீங்க? அந்த சிலைகள் மூலம் நீங்கள் கண்டுபிடித்த செய்திகள் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வெட்டுக்களை மட்டும் வச்சு வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு முறை. அதுபோக கட்டடக்கலையை வச்சு இது யார் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதுங்கிற இதை அணுகி செய்ய கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு முறை. அதுபோல் சிற்பங்களை வச்சு இது சோழர் கால சிற்பமா, பாண்டியர் கால சிற்பமா, பல்லவர் கால சிற்பமா, இல்லை அதுக்கும் பிற்பட்ட கால சிற்பமானு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு முறை. இதுகளை எல்லாம் வச்சு தான் நம்ம வரலாறு எழுதுகிறோம். இந்த முறையில் நான் வந்து நிறைய இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தேடலில் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் இதை பார்த்த உடனே இது சோழர் காலத்து சிற்பம், இது பாண்டியர் காலத்து சிற்பம், இது பல்லவர் காலத்து சிற்பம்னு பல இடங்கள்லேயும் பயணித்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இதில் நான் அதாவது சிலையிலேயே கல்வெட்டு இருக்குங்கிறது கொடும்பா, அது நெய்வேலின்னு கூடலூரில் கூடலூர் பக்கத்தில் நெய்வேலின்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து பொன்னமராவதி தாலுகாவை சேர்ந்த ஊர். அந்த ஊரில் ஒரு அதாவது சேஷ்டா தேவி சிற்பம் இருக்குது. அந்த சேஷ்டா தேவியில் கொடும்பை நிம்மகுச்சன் செய்ததுன்னு ஒரு வணிகர் வந்து அந்த சேஷ்டா தேவி சிலையை செஞ்சுருக்கதாக அந்த சிலையினுடைய மார்பு பகுதியிலேயே அந்த கல்வெட்டு இருக்கு. ஐயாப்பா, உங்களோட கல்வெட்டு ஆர்வம் எப்படி வந்தது, எவ்வளோ காலத்துக்கு முன்னால் தொடங்கினீங்க, உங்களுடைய வரலாற்று பயணத்தில் எங்களுக்கு கிடைத்த வரலாற்று புரியல்கள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொன்னீங்க. அது எல்லாமே ஆவணப்படுத்தும் முயற்சியில் நீங்கள்
ஈடுபட்டிருக்கீங்க. இந்த ஆவணப்படுத்தும் முயற்சி இன்னமும் தொடர வேண்டும். உங்களுடைய கல்வெட்டு கண்டுபிடிப்புகள் இன்னமும் தொடர வேண்டும். உங்களுடைய அறிவு அடுத்த தலைமுறைக்கும் நடத்தப்பட வேண்டும் என்ற அளவில் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நீண்ட வாழ்நாளையும் செல்வங்களையும் இறைவன் வழங்க அவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.